அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். மங்களகரமாக இருக்கும் பெண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றினால் மகாலட்சுமி வந்து சேர்வாள் என்பது நம் காலகாலமாக நாம் கடைபிடித்து வரும் ஒரு சம்பிரதாயமும் கூட. முந்தைய காலங்களில் பெண்கள் மட்டுமே வீட்டை கவனிக்கும் பொறுப்பில் இருப்பதால் பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் சிலவற்றை ஆண்கள் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த வகையில் வீட்டில் ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா, வீட்டில் ஆண்கள் கோலம் போடலாமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். முந்தைய காலங்களில் ஆண்கள் மட்டுமே வேலைக்கு சென்றார்கள். பெண்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் பொறுப்புகளை சுமப்பது வழக்கம். இதனால் வீட்டில் செய்யப்படும் எல்லா வேலைகளையும் அந்த பெண்ணை செய்து விடுவாள். ஆனால் இப்போது குடும்ப பொறுப்பை இருவரும் சுமக்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் வீட்டையும் இருவரும் சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிவிட்டோம். காலத்திற்கேற்ப சில விஷயங்களை மாற்றுவது போல இந்த காலத்தில் ஆண் பெண் இருவரும் சமமாக நடந்து கொள்வதுதான் கணவன் மனைவிக்கும் அழகு. ஆண்களை விளக்கு ஏற்றினால் கடன் பிரச்சனை ஏற்படும் என்று கூறுவதெல்லாம் உண்மையல்ல. பெண்கள் மங்களகரமானவர்கள். பெண்களுக்குள் மகாலட்சுமி நிறைந்து நிற்கிறார். இதனால் பெண்களை விளக்கு ஏற்றுவது சிறப்பம்சமாகவே சொல்லப்பட்டுள்ளது. அதற்காக ஆண்களை விளக்கு ஏற்றுவது தவறு என்று ஆகவில்லை. ஒரு வீட்டில் பெண் இல்லை என்றால் அந்த வீட்டில் ஆண்களை விளக்கு ஏற்றுவது உண்டு. கோவிலில் பூஜை செய்யும் பூசாரி ஒரு ஆண் தான். யாகங்களில் ஆண்கள் கோலம் போடுவதும் உண்டு. அதனால் ஆண்கள் கோலம் போடக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது என்று எந்த ஒரு வரைமுறையும் இல்லை. பெண் ஏற்றினால் அது சுபிச்சத்தை தரும் என்பது உண்மைதான். ஆனால் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது என்று கூறுவதும் சரியல்ல. பெண்களை விட ஆண்கள் சமையல் செய்வதில் வல்லவராக விளங்குகிறார்கள். அதே போல ஓவியம் வரைவது, கோலம் போடுவது, இது போன்ற பொதுவான ஒரு கலைதான். இதை ஆண்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு வீட்டில் யார் கோலம் போட்டாலும் மகாலட்சுமி மகிழ்ச்சியாக உள்ளே வந்து விடுவாள். ஆண்கள் கோலம் போட்டால் மகாலட்சுமி நான் உள்ளே வரமாட்டேன் என்று அடம்பிடிக்கப் போவதும் கிடையாது. இதனால் ஆண்கள் வீட்டில் பெண்கள் இல்லாத சமயங்களில் நிச்சயம் கோலம் போடுவதை செய்ய வேண்டும். தினமும் விளக்கேற்றும் இல்லங்களில் எல்லா நேரங்களிலும் பெண்கள் ஏற்ற முடியும் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்கும் சமயங்களில் ஆண்கள் தாராளமாக வீட்டில் விளக்கேற்றலாம். குழந்தைகளில் கூட ஆண் பெண் வித்தியாசமின்றி இருபாலருக்கும் வீட்டில் விளக்கேற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்த பள்ளிக்கு செல்வதாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்வதாக இருந்தாலும் குளித்து முடித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்ட பின்புதான் கிளம்ப சொல்ல வேண்டும். இப்படி சிறு வயதிலே இறை நேரியை வளர்த்து வந்தால் பெண் மட்டுமல்ல ஆணும் தீய வழியில் செல்லாமல் இறை வழியில் பயணித்து நேர்மறையான சிந்தனையுடன் இருப்பார்கள். ஆண்கள் கோலம் போடுவதையும் விலைக்கேற்றுவதையும் பார்த்து கேலிக்கிண்டல் செய்பவர்களை புறக்கணித்து விடுங்கள். வீட்டில் பெண்கள் மாதவிடாய் சமயங்களில் அவருக்கு பதிலாக அந்த வீட்டில் இருக்க ஆண்கள் விலக்கேற்றலாம். அதே போல கோவிலுக்கு சென்று தாராளமாக பூஜைகளையும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.